வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் பிரசன்டட் பை நியூ லைஃப் ஏஜி சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஏசா மற்றும் யாக்கோபு, அதாவது வாக்குத்தத்தின்படி ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பிறந்த இரண்டு குமாரர்களான ஏசா மற்றும் யாக்கோபு பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் என்னென்னா, ஆதியாகமம் 25-27 வரையுள்ள அதிகாரங்கள். இந்த எபிசோடில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஈசாக்குக்கு முதலாவதாக பிறந்த ஏசா தன்னுடைய பர்த்ரைட், அதாவது சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி இழந்து போனார், ஏசா தன்னுடைய அலட்சியத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாரா, அல்லது ரெபேக்காள் மற்றும் யாக்கோபுடைய தந்திரத்தினால ஏசா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாரா என்கிறதே நாம் பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், நீங்களும் முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதாவது, ஈசாக்கு தன்னுடைய 40வது வயதில் ரெபேக்காவை திருமணம் பண்ணுறாரு. அவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவளுடைய கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தன. அந்த பிள்ளைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது ரெபேக்கா கவலைப்பட்டு, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அதாவது, இந்த 2 குழந்தைகளும் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் ரெபேக்காளிடம் கூறுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. இந்த காரியங்களை ரெபேக்காள் மனதிலே வைத்துக் கொண்டாள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. மூத்தவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள், இளையவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இந்த ஏசா சிவந்த நிறமாயும் உடல் முழுவதும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் இருந்தார். யாக்கோபு பிறந்த போதே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். இந்த 2 பேரும் பெரியவர்கள் ஆனார்கள். ஏசாவை பற்றி பைபிள் சொல்கிறது, அவன் வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் என்று. யாக்கோபை அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஈசாக்கு அவருடைய மூத்த மகனாகி ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தார். ஆனால் ரெபேக்காவோ தன்னுடைய இளைய மகனான யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்து அவனை அதிகமாக நேசித்தாள். ஒரு நாள் ஏசா காட்டில் பயங்கரமாக வேட்டையாடிட்டு ரொம்ப களைத்து போய் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது யாக்கோபு வீட்டிலே இருந்து கூழ் சமைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி சொல்கிறாரு, தம்பி, என்ன ரொம்ப களைத்து போயிருக்கிறேன், என குடிப்பதற்கு கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதற்கு யாக்கோபு கூழ் கொடுக்காம ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது, நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, அப்போ தான் நான் உனக்கு கூழ் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, என்னென்னா, நானே ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன செய்கிறது, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு தான் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணி தன்னுடைய பர்த்ரைட்டை அவன்கிட்ட விற்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா யாக்கோபு அவருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த கூழை கொடுக்குறாரு. இப்படியாக யாக்கோபு திட்டமிட்டு தன்னுடைய அண்ணனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஏசாவோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு வேண்டி அலட்சியமாக தன்னுடைய பர்த்ரைட்டை விட்டுவிட்டார். ஏசா 40 வயதான போது யூதித் என்ற பெண்ணையும் மற்றும் பஸ்மாத் என்ற பெண்ணையும் திருமணம் செய்தார். இவர்கள் ஏத் என்கிறதான இனத்தை சேர்ந்தவர்கள். ஏசா இவ்வாறு வேறு இனத்திலிருந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதால் ஈசாக்கு மற்றும் ரெபேக்காவுக்கு இது மிகுந்த மனநோவாக இருந்தது. குறிப்பாக இந்த 2 மருமகள்கள் நிமித்தமாக ரெபேக்காள் மிகுந்த எரிச்சல் அடைந்து கொண்டிருந்தாள். ஏசா திருமணம் செய்யும் பொழுதே ஈசாக்குக்கு 100 வயதாக இருந்தது. ஈசாக்கு வயதானதுனாலே அவருடைய கண்கள் பார்வையற்று போயிற்று. ஒரு நாள் ஏசாவை அவர் அழைத்து, நீ உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு போ, நீ வேட்டையாடி கொண்டு வந்தவற்றில் சிறந்தவைகளை சமைத்து நீ என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு வா, நீ சமைத்தவற்றை நான் சாப்பிட்டுவிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவனும் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு கிளம்பிவிட்டான். ஈசாக்கு ஏசாவோடு பேசி கொண்டிருந்த காரியங்களை ரெபேக்காள் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ரெபேக்காள் யாக்கோபை அழைத்து இந்த எல்லா விஷயங்களையும் அவனிடத்தில் சொல்லி, என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்,
நீ ஆட்டு மந்தைக்கு போய் ரெண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து அதை உனக்கு கொடுப்பேன். உன் தகப்பன் தான் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். ஆனால் யாக்கோபு இந்த விஷயங்களை கேட்டு கொஞ்சம் பயந்து விட்டார். என்னன்னா, அம்மா, என் சகோதரனாகி ஏசா ரோம மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். அப்பொழுதுதான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றார். அதற்கு ரெபேக்கா, என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று அவனை அனுப்பினாள். யாக்கோபு சென்று வெள்ளாட்டு குட்டிகளை பிடித்து வந்து தன் தாயிடம் அதை சமைப்பதற்கென்று கொடுத்தான். ரெபேக்காவும் அவைகளை ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்தாள். பின்பு ரெபேக்கா வீட்டில் தன்னிடத்திலிருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தினாள். மேலும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவனுடைய கழுத்திலேயும் போட்டு அவள் சமைத்த எல்லா உணவுகளையும் அவள் ஈசாக்கினிடத்தில் கொடுப்பதற்கென்று அவனிடத்தில் கொடுத்து விட்டாள். யாக்கோபு அந்த சமைத்த உணவுகளை எடுத்து ஈசாக்கிடம் கொண்டு வந்து கொடுத்தார். ஈசாக்கு, மகனே, நீ யார் என்று அவனிடத்தில் கேட்டதற்கு நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று கூறினான். அவன் இவ்வளவு சீக்கிரமாக சமைத்து கொண்டு வந்ததனால் ஈசாக்கு ஆச்சரியத்தோடு அவனிடத்தில் கேட்டார், உனக்கு இது எப்படி இத்தனை சீக்கிரமாய் அகப்பட்டது என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று ஒரு பொய் கூறினான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகி ஏசாவா இல்லையா என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படிக்கு என்னுடைய கிட்டே வா என்று அழைத்தார். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் இடத்து கிட்ட போனார். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகி ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியால் இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தார். பின்னர் ஈசாக்கு யாக்கோபு கொண்டு வந்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு திராட்சை ரசத்தையும் குடித்து அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனை கிட்டே அழைத்தார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றார். யாக்கோபு கிட்ட போய் ஈசாக்கை முத்தம் செய்தார். அப்பொழுது ஈசாக்கு அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இவ்வாறாக யாக்கோபு அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அந்த இடத்தை விட்டு கிளம்பின பின்பு ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். ஏசாவும் ருசியுள்ள உணவுகளை சமைத்து தன் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து தன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பானே என்றார். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு ஈசாக்கு, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது ஏசா ஈசாக்கின் இடத்தில், இதோடு இரண்டு தரம் யாக்கோபு என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்திலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான்.
ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது ஈசாக்கு ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அதாவது, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று ஆசீர்வதித்தான். இவ்வாறாக யாக்கோபு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திரமாக தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடியினாலே ஏசா யாக்கோபை பகைத்தான். மேலும் ஈசாக்கு மரணமடைந்த பின்பு அவருக்கென்று துக்கிக்கும் காலம் வரும்பொழுது இந்த யாக்கோபை கொன்று போடுவேன் என்று இருதயத்தில் சொல்லிக்கொண்டான். ஏசா யாக்கோபை கொல்லும் எண்ணத்துடன் இருக்கிறான் என்கிறதை ரெபேக்காள் அறிந்தபோது யாக்கோபை காப்பாற்றும் விதமாக யாக்கோபை அழைத்து, நீ உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் நீ ஆரான் என்கிற இடத்துக்கு சென்று என்னுடைய சகோதரனாகிய லாவான் இடத்தில் தங்கியிரு. உன் சகோதரனுடைய கோபம் தனித்த பின்பு உன்னை நான் அழைத்து கொள்வேன் என்று சொல்லி அவனை அவள் தப்புவிக்கும்படி அனுப்பிவிட்டாள். இவ்வாறாக ஈசாக்கின் முதல் குமாரனாகிய ஏசா அனுபவித்திருக்க வேண்டிய தன்னுடைய பர்த்ரைட் மற்றும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் யாக்கோபு தனதாக்கி கொண்டான். டியர் வியூவர்ஸ், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்தை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது, ஏசா தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனதற்கு ஏசாவின் அலட்சியம் காரணமா கர்த்தர் இந்த குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் காரணமா, அல்லது ரெபேக்காள் மற்றும் யாக்கோபின் தந்திரம் காரணமா என்று உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ.